அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12:11 பின்பாகம், ஆட்டு குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை கடந்த சில மாதங்களாக தியானித்து வருகிறோம். இந்த தலைப்பின் கீழ் 1வது பாகத்திலே நாம் தெளிவாக தியானித்தோம். இந்த கடைசி நாட்களிலே வேத தீர்க்க தரிசனங்களின்படி, மத்தேயு 24 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களின்படி, உலகத்திலே வேதனைகளும் தீமைகளும் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு காரணம் என்ன? எப்படி பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து இப்பொழுது தீவிரமாய் பூமி எங்கும் அவன் மனிதனை, ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சித்தவர்களை பாவம் செய்ய பாவத்தில் விளைவித்து எப்படி அவர்களுடைய வாழ்விலே அழிவுகளை அறுக்க வைத்தானோ, அதே போல் இன்றைக்கு பூமியெங்கும் மனிதர்களை இச்சைகளினால் தூண்டி பாவத்திலே விளைவித்து உலகமெங்கும் அதன் நிமித்தமாய் அழிவுகள் பெருகிறது. இதற்கு காரணம் பிசாசும் அவனுடைய பாவ இச்சைகளுக்கும் நாம் இடம் கொடுப்பதுதான் காரணம் என்று சொல்லி 1வதாக நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். 2வது பாகத்திலே நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம், கர்த்தர் நல்லவராக மாத்திரமே இருக்கிறார். இந்த பூமியின் அழிவுகளுக்கு அவர் காரணர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவராயும். இப்படி பிசாசினுடைய கண்ணியில் வேதனைகளில் நாம் அகப்படும்போது நம்மை குணமாக்குறவராயும் மாத்திரமே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் 2வது பாகத்திலே தெளிவாக கற்றுக்கொண்டோம். 3வதாக நாம் ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி சிலுவையிலே உண்டாக்கி வைத்திருக்கிற இரட்சிப்பினால் நமக்கு உண்டாயிருக்கும் பலன்கள் என்ன என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிற இந்த தலைப்பை நாம் இந்த பாகத்தில் தியானிக்க போகிறது. என்னது? எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எப்படி நடைமுறை வாழ்க்கையிலே பிசாசை ஜெயம் கொள்வது, இதை தான் நாம் தியானிக்க இந்த வாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இதற்கு நாம் எபேசியர் 6:10-18 நாம் செல்ல போகிறோம். ஏனென்றால் இந்த பகுதியில் தான் இந்த சத்தியம் எப்படி நாம் பிசாசினால் இந்த உலக வாழ்வில் வரும் இந்த ஆவிக்குரிய போராட்டங்களை எப்படி ஜெயம் கொள்வது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, போதிக்கிறது. பாருங்கள், நாம் செல்லலாம் இப்பொழுது எபேசியர் 6:10-12 நாம் வாசிக்க கேட்கலாமா? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த எபேசியர் 6:12 பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே நாம் சந்திக்கும் ஒரு போராட்டத்தை குறித்து இங்கே தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இந்த உலக வாழ்விலே ஜனங்களுக்கு உள்ளத்தில் ஏற்படும் ஒரு பெரிய கேள்வி, ஏன் பிரதர் இவ்வளோ கஷ்டங்கள் இந்த உலகத்தில், ஏன் இவ்வளோ போராட்டங்கள்? முதல்ல கொரோனா நோயின்னு சொன்னாங்க,
அடுத்தது யுத்தன்னு பார்க்குறோம். இப்போ இன்னும் வேறு புது புது வியாதிகள்லாம் உலகத்தில் வருகிறதா சொல்லுகிறார்கள். இப்படி உலகத்தில் இன்றைக்கி மாறி மாறி போராட்டமாக இருக்குதே, ஏன் இவ்வளோ போராட்டம் பிரதர் அப்படின்னு சொல்லி அநேகரோட உள்ளங்களில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்து பாருங்கள். தேவ பிள்ளைகளே, அதற்கு பதிலை தான் இங்கே நமக்கு வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், எபேசியர் 6:12 கடைசி பகுதி சொல்லுது, வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லுது. பாருங்கள், அது என்னது? இந்த உலகத்தில் எப்போ ஆதாம் பாவம் செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அப்பொழுது பிசாசு இந்த பூமிக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போ பாருங்கள், பிசாசு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து வாசித்திருக்கிறோம். யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் என்னது வரான். அப்போது அவனோட வேலையே அழிவுகளை கொண்டு வருகிறது தான். பாருங்கள், அப்போது எப்போ ஆதாம் பாவம் செய்து இந்த பூமிக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ அன்னையிலிருந்தே அவன் இந்த பூமியிலே தன்னுடைய அழிவின் கிரியைகளை என்ன செய்து விட்டான், தொடங்கி விட்டான். அதனால்தான் பூமியில் இவ்வளோ வேதனைகள் கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது நீங்களும் நானும் பாருங்கள், இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டாச்சு. நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது தேவனுடைய குமாரனுடைய அதிகாரத்துக்கீழே நாம் இருக்கிறோம் என்று சொல்லி கொலோசியர் 1:13 சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போது நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இப்போ இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசு இயேசுவினுடைய எதிரியாக இருக்கிறான். இப்போது இயேசு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறதுனால இப்போ பிசாசு நமக்கும் என்ன செய்து விடுகிறான், எதிரியாகி விடுகிறான். அப்போது அதனால தான் பாருங்கள் பிசாஸ் என்ன பண்ணுறான், தேவனுடைய பிள்ளைகளோடு என்ன செய்கிறான், போராடுகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். அப்போது இப்படி ஒரு எதிராளி, பிசாஸ் என்ற ஒரு எதிராளி, அதான் அங்கே போட்டிருக்கு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள் பாருங்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறது, வரப்பாக்குது பாருங்கள். அப்போது இதன் நிமித்தமாக தான் இந்த உலக வாழ்விலே நமக்கு போராட்டம் ஏற்படுகிறது. பாருங்கள், இந்த போராட்டம் அப்பப்போ வரும்னு சொல்லலை, இந்த போராட்டம் இந்த உலகத்தில் இருக்குது, அது வந்து ஒரு வாழ்க்கையின் நிஜ நிலைமை. அதப்படி தான் இந்த உலகத்தில் நமக்கு பிசாசின் நிமித்தமாக ஒரு போராட்டம் இந்த பூமியில் உண்டாகிறது என்பது வாழ்க்கை கடுத்த ஒரு சத்தியம் பாருங்கள். அப்போது இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் இந்த உலக வாழ்விலே நாம் பலவிதமான வேதனைகளையும் உபத்திரங்களையும் என்ன செய்கிறோம், சந்திக்கிறோம். பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை வந்து இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவரோட ஓமையிலே. அதற்கு நாம் மார்க்கு 4:10 இப்போ செல்வோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. மார்க்கு 4:10 நாம் இப்பொழுது திருப்பிக் கொள்வோம். இங்கே இயேசு பாருங்கள் அவரோட ஊழியத்தில் பல ஓமைகளை சொன்னார். அந்த ஓமைகளிலெல்லாம் மிக முக்கியமான ஓமை இந்த 4 நிலத்தின் ஓமை. விதைக்கிறவன் விதைக்க சென்று 4 விதமான நிலங்களில் அவன் விதைத்தான். அவன் விதைக்கும் போது விதைகள் விழுந்தது என்று சொல்லி இயேசு சொல்லுகிற இந்த விதை நிலம் குறித்த இந்த ஓமை பாருங்கள். இங்கே இந்த உலக வாழ்வில் பிசாசினால் நமக்கு இந்த போராட்டம் வருகிறதே, இதை குறித்து இயேசு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். பாருங்கள், நமக்கு இவைகளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு உண்டாகிறது. வாசிக்க கேட்கலாமா இப்பொழுது மார்க்கு 4:15 17 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம்.
வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே ஏன் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நமக்கு விரோதமாக கொண்டு வந்து ஏன் நம்மோடு போராடுறான் இப்படி அப்படிங்கிறதை இங்கே இயேசு விளக்குகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு மகிமையான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பொல்லாத பிசாசினுடைய கையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டுறோம். பாருங்கள், பிசாசு எப்படிப்பட்டவன், அவன் அழிக்கிறவன், அவனோட வேலையே அழிவுகளை கொண்டு வர்றதான். அப்போது நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, நிம்மதியே கிடையாது. பாருங்க, ஆனால் இயேசுவை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த புல்லாத பிசாசு என்னும் அரக்கன் கையிலிருந்து கர்த்தராகிய இயேசுவினால் நாம் விடுவிக்கப்படுகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய பிள்ளைகளாய், பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் மாற்றப்படுகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுறோம் பாருங்க. அப்போது நாம் ரட்சிக்கப்படும் போது இயேசா தான் சொல்கிறார் யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ பாருங்கள், தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்படும் போது நம்ம ஒரு ஆச்சரியமான விடுதலை என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை, எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் அனுபவிக்கிறோன்னா பாருங்கள், அது இந்த பிசாசுக்கு பொறுக்காது பாருங்கள். ஏன்னா இவன் வந்து பாருங்கள் உலகத்திலே பொறாம பிடிச்சவன் இந்த பிசாசு தான் பாருங்கள். அப்போது நம்ம இவனோட கையிலேருந்து விடுவிக்கப்பட்டு நாம் வந்து இவ்வளோ விடுதலையெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், பிசாசுக்கு அது பிடிக்காது. அவன் நம்ம மேல் பொறாமை கொள்ளுகிறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ரட்சிப்பை நாம் எப்படி அனுபவிக்கிறோம், இப்படி பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளில் டிவி மூலமாக அல்லது செல்ஃபோன் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுது, இதை கேட்டு நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய ரட்சிப்பு என்ன செய்கிறது, உண்டாகிறது. அப்போது ஆண்டவருடைய ரட்சிப்பு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சொந்தமாகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக தான். அப்போது அதனால்தான் பிசாஸ் என்ன பண்ணுறான்னா, நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே இந்த வார்த்தை தொடர்ந்து நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்து கொண்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக பாருங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை அனுபவிச்சிருவோன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் பாருங்கள் என்ன பண்ணுறான்னா, அந்த 15 வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள், வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுறானா பிசாசு, நம்முடைய இருதயங்களில் விதைக்கப்படுகிற இந்த வேத வசனத்தை என்ன பண்ணுறான்னா, திருட வர்றான், எடுத்து போட வர்றான் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது பாருங்கள். அப்போது இந்த இருதயத்தில் விதைக்கப்படும் இந்த வேத வசனத்தை எடுத்து போடுவதற்கு அவன் உபயோகப்படுத்தும் ஒரு ஆயுதம் தான் என்னது, அதை தான் 17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் நிமித்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு உபத்திரவம் துன்பம் கொண்டு வரானா, இந்த வசனத்தை எடுத்து போடணும். சும்மா நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வர்றதில்ல, துன்பத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அப்படின்னு இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்கள். அது என்ன நோக்கம்,
இருதயத்திலே விதைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை உண்டாக்கும் இந்த விலையேறப்பட்ட தேவனுடைய வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படிதான் பிசாசு என்ன பண்ணுகிறான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் என்ன செய்கிறான், வாழ்விலே கொண்டு வருகிறான். அப்போ இந்த உபத்திரவம் துன்பம் வரும்போது என்ன ஆகுது, நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, இடரல் அடைந்து விடுகிறார்கள். இடரல்னால் என்னது, இப்போ பாருங்கள், சிலர் தேவனோட வார்த்தையை கேட்பாங்க வியாதியில் இருக்கும்போது, ஏசு கிறிஸ்து நம்மை வியாதியிலிருந்து குணமாக்குகிறவர் அப்படிங்கிற நல்ல செய்தியை கேட்பாங்க. கேட்டவுடனே ஒரே சந்தோஷம் வர, அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க, அதாவது 16 வசனத்தில் வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ரொம்ப சந்தோஷம் வரும். ஆஹா, என்னது இந்த வியாதியில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லையா, நான் கர்த்தருடைய ரட்சிப்பை என் சரீரத்தில் அனுபவிக்கலாமா, வியாதியிலேருந்து விடுதலை அனுபவிக்கலாமா, அப்படியா அப்படின்னு பாருங்க. சில நேரம் வியாதியில் இருக்கிறவர்கள் சந்தோஷமான செய்தியை கேட்பாங்க, கேட்ட உடனே ஒரே சந்தோஷம் வரும். ஆனால் அந்த வேலையில் தான் பாருங்கள், சில நேரங்களில் இந்த வியாதியினோட வலி என்ன செய்யுது, அதிகமாகுது. அப்போ தான் சரி, அப்போ வியாதியிலேருந்து விடுதலை வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகுது, ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு உண்டாகும் அதே வேளையில் பிசாசு என்ன பண்ணுறான், அந்த மாதிரி வேளையில் தான் பாருங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறான். அதாவது பார்த்தீர்கள் என்றால் தானியல் புஸ்தகத்தில், தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகுவை பாருங்கள் அக்னி சூளையில் ராஜா பாபிலோன் ராஜா கொண்டு போடுறார். போடும்போது பாருங்க என்ன பண்ணுறாரு, அக்னி சூளைய 7 மடங்கு சூடு ஏற்றினாருன்னு போட்டிருக்கு பாருங்கள், 7 மடங்கு. அப்போது செல்லற பிசாசு பாருங்கள் இப்படி தான் பண்ணுறான். எப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் வருகிற அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தை நிரப்புதோ, ஆகா நான் இந்த வியாதியிலேருந்து விடுதலை அனுபவிக்கலாம், இந்த பாவத்திலேருந்து விடுதலை அனுபவிக்கலாம், நான் நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஆண்டோடைய ரட்சிப்பை குறித்த ஒரு வெளிச்சத்தை எப்போ பெற்றுக்கொள்கிறேனோ அப்போ தான் நிறைய நேரம் என்ன பண்ணுறான், நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரத்தை 7 மடங்கு சூடை ஏற்றி விட்டு என்ன செய்கிறான், நமக்கு விரோதமாக என்ன செய்கிறான், வருகிறான். அப்போ பாருங்கள், சில நேரம் நீங்கள் எப்போ வியாதியிலேருந்து விடுதலை அனுபவிக்கலாம் அப்படின்னு நற்செய்தி கேட்குறீங்களோ அப்போ தான் பாருங்கள் இந்த வியாதி சில நேரம் ரொம்ப நம்மளை என்ன செய்து நெருக்குது. நெருக்கணுன்னா என்ன ஆயிடுது, அது வரைக்கும் ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு ஆகா இந்த வியாதியிலேருந்து விடுதலை பெற்றலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷ நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் வியாதி துன்பம் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் அதிகமாக நெருக்கணுன்னா என்ன ஆயிடுது, இடரலாகி விடுறாங்க. என்ன இடரல், ஆமாம் போ சொல்கிறாங்க ஆண்டவரோடு, ஆண்டவர் ஏசு என்னை சோமாக்குவார்னு, போ எங்கே சோமா, அது ரொம்ப வலி பெருகுதான்ப்பா செய்யுது, ஆண்டவரை நம்ப நம்ப உபத்திரம் தான் அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுது, இந்த ஆண்டவரை நம்பி என்ன புரோஜனம் போ அப்படின்னு சொல்லி அநேகர் இன்றைக்கி என்ன செய்து விடுகிறார்கள், இடரல் ஆகி விடுகிறார்கள். எதை நிமித்தம், வாழ்க்கையில் வருகிற அந்த உபத்திரவ துன்பத்தினால். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் உலக வாழ்வில் உபத்திரவம் துன்பம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்த உபத்திரவம் துன்பத்தினுடைய இந்த இதனால் வருகிற இந்த போராட்டத்தினுடைய இந்த பிசாசு கொண்டு வர போராட்டத்தினுடைய நோக்கமே என்ன, நம்மளை எப்படியாவது ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டும். அவர் அருளுகிற இந்த இனிமையான இந்த ரட்சிப்பின் விடுதலைய சந்தோஷத்தை நம்ம இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிச்சிடக்கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்களை உபத்திரவங்களை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாருங்க, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிற இந்த சத்தியத்தை கேட்டவுடனே என்ன செய்திடக்கூடாது, உடனே பாருங்கள் இந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், இது இனிமாப்போ இயேசுவை நம்பி புரோஜனம் இல்லை போல, இயேசுவை நம்பினா இன்னும் அதிகமாக உபத்திரம் தான் வரும் போல் அப்படி என்று சொல்லி உங்களை உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்காக இந்த சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தெளிவு உண்டாவதற்காகத்தான் இந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் பாருங்க, ஏன்னா வாழ்க்கையில் ஏன் போராட்டம் வருது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த நல்ல செய்தியை கேட்க முடியாது. என்ன நல்ல செய்தி பாருங்க, நல்ல செய்தி என்னென்னா வாழ்க்கையில் போராட்டம் உண்டு அப்படிங்கிறதோட வேதம் என்ன செய்யலை, முடிச்சிடல. அடுத்த செய்தி என்னதுன்னா போராட்டத்தின் மேல் இயேசு நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்ற ஒரு நல்ல செய்தியை அடுத்து கேட்க போகிறோம். இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போது ஆனால் அதை சொல்வதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் பிசாசு நிமித்தமாக அந்த உலகத்தில் சில போராட்டங்கள் வாழ்வில் உண்டாகிறது என்பதை நீங்கள் தெளிவாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெளிவாக புரிந்து கொண்டால் தான் பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு புயல் காற்று வந்துருச்சுன்னா, ஏந்த புயல் காற்று வந்துச்சு, நான் இயேசுவை தானே நம்பினேன், எனக்கு போய் இந்த புயல் காற்று வந்துருச்சே அப்படி என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், புலம்பி தவிக்க மாட்டீங்க, உங்கள் விசுவாசத்தில் பின்வாங்கி விட மாட்டீங்க. ஏன்னா அது இருக்குது, இயேசுவை நம்பும்போது வாழ்க்கையில் சில வேளைகளில் புயல் காற்று வரும், போராட்டங்கள் வரும், அது இருக்குது இந்த உலகத்தில். அது ஆவி இயேசுவை பின்பற்றி நடக்கும்போது அது இது உலக வாழ்வில் சந்திக்கும் ஒரு நிஜ நிலைமையாக தான் இருக்குது. பாருங்க, இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சில நேரம் போராட்டங்கள் வரும், போராட்டம் உண்டு இந்த உலகத்தில். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், போராட்டம் உண்டின் மட்டும் வேதம் முடிக்கலை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போதான் நான் உங்களோடு கூட ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். இதை தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கேட்கணும் பாருங்கள். ஏனென்றால் அநேக தேவனோட பிள்ளைகள் போராட்டம் உண்டு என்ற சத்தியத்தை கேட்டவுடன் பாருங்கள் அநேகர் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு பிற்போக்கான நிலைக்கு அவங்களுடைய மனப்பான்மை போயிடுது. நிறைய பேர் நானே சொல்கிற கேட்டிருக்கேன் பாருங்கள், ஆமாம் பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே உபத்திரவம் தான், போராட்டம் தான், என்ன பண்ணுறது, இயேசு ரெண்டாம் வரையில் வருவார், அவர் வரும்போது இனி கண்ணீர் இருக்காது, அவர் வந்தது பிறகு இனி போராட்டம் இருக்காது, ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறது, இந்த போராட்டங்களை போராடிக்கிட்டே இருக்க வேண்டிதான், என்ன பண்ணுறது, இதுதான் வாழ்க்கையின் நிலைமை ஆகிப்போச்சு, வேறு வழி இல்லையே. இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு போகிறக்க ஒரே வழி, பாவத்திலேருந்து விடுதலை இறக்க அவர் ஒருவர் தான் ஒரே வழி. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டால் இப்படி போராட்டம் வருது, என்ன பண்ணுறது, சரி ஏதோ போராட வேண்டிதான் போல் அப்படின்னு சொல்லி சலிப்பாக பேசுவாங்க. பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் நம்மக்கிட்ட உலக வாழ்விலே நமக்கு பிசாசின் சேனைகளோடு போராட்டம் உண்டுன்னு சொன்னபோது அது உங்களை சலிப்பாக்குறதுக்காகவோ நீங்கள் பிற்போக்கான எண்ண முடையெல்லாம் மாற்றுவதற்காகவோ சொல்லலை. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சில ஆவிக்குரிய தெளிவுகளை கொடுத்து இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவதற்காக தான் வேதம் என்ன செய்கிறது, இந்த சத்தியங்களை நமக்கு சொல்லுகிறது. அதை தான் பாருங்க இப்போ வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா, வாசிக்க கேட்கலாம். யோவான் 16:33 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் இந்த சந்தோஷ செய்தியை சந்தோஷமாக கேளுங்க, கேளுங்கள் தேவ பிள்ளைகளை. யோவான் 16:33 இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திருந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நல்ல செய்தியை கவனிங்க. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமா, உண்டுதான், இருக்குதான் செய்து. ஆண்டவர் இயேசு அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதோடு அவர் முடிக்கலை. பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியம். அது என்னது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் அதோடு முடிக்கலை, அதுக்கடுத்த ஒரு காரியத்தை சொல்கிறார். அதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். சொல்கிறாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அது சொல்ல பாருங்க, திடன் கொள்ளுங்கள். ஏன்னா போராட்டம் உண்டுங்கிறது ஒரு நிலை இருக்குது, ஆனால் அதோட முடியலை. கர்த்தர் சொல்றார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஒரு பெரிய நல்ல செய்தியை நமக்கு சொல்றாரு பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா. போராட்டங்கள் வருவது உண்மைதான், ஆனால் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும்
கர்த்தர் சொல்கிறார் நல்ல செய்தி என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றின் மேலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்? ஏசு செலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காய் மரித்த பிறகு மூன்றாம் நாள் அவர் பிசாசையும் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆதலால் இயேசுவினுடைய ஜெயம் நம்முடைய ஜெயமாக இருக்கிறது. நாமும் இயேசுவோடு எல்லா போராட்டங்கள் மேல் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இதுவே நல்ல செய்தி. ஹாலேலூயா! வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 8:36-37 நாம் வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 8:36-37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய நல்ல செய்தியை வேதம் சொல்லுது பாருங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம சந்திக்கும் போராட்டங்களை இங்கே பவுல் மூலம் ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். உபத்திரவங்களை சந்திக்கலாம், வியாகுலங்களை சந்திக்கலாம், துன்பங்களை சந்திக்கலாம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். இந்த இடத்துல பவுல் பாருங்கள், இந்த நாம் சந்திக்கும் போராட்டங்களை குறித்து எழுதும்போது முதல் வார்த்தை உபத்திரவங்கிறது இந்த உலகத்தில் சந்திக்கிற சின்ன போராட்டத்தை பற்றி பேசிட்டு, அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய அளவு அதிகமாகிறது அப்படியே எழுதிட்டே போகிறாரு. உபத்திரவம், அப்புறம் அடுத்த அளவு வியாகுலம், அடுத்து துன்பம், பசி, நிர்வாணம், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அப்படியே அந்த போராட்டத்தின் அளவு அப்படியே கூட்டிகிட்டே போகுது. அது எந்த அளவு கூடுதுன்னா நாசமோசம் பட்டயம். அதாவது சில நேரம் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்துக்காக இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளாக கூட நினச்சிருக்காங்க, மரித்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போராட்டங்கள் பெருகிற அளவு பற்றி பேசுகிறார் பாருங்கள். சின்ன போராட்டத்தின் அளவில் தொடங்கி பெரிய போராட்டத்தின் உச்சக்கட்ட வரைக்கும் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு பல போராட்டங்களை இந்த உலகத்தில் சந்திக்க தான் செய்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார் 37 இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலேயும். ஆமாம், இந்த உலகத்தில் எந்த விதமான போராட்டத்தை சந்தித்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லார் நமக்கு, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஆம், நம்மில் அன்பு கூறுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ண ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். வெறும் ஜெயம் இல்லை, பரிபூர்ண ஜெயம், முற்றும் ஜெயம். நம்முடைய புத்திக்கெல்லாம் எட்டாத ஆச்சரியமான ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனாலே கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள் அடிப்படையில் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதனாலே நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த தேவனோட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தை நன்றி. ஆமாண்டவர், இந்த உலகத்தில் நாங்கள் கர்த்தர் இயேசுவின் நிமித்தம், அவருடைய ரட்சிப்பின் நிமித்தம் அதை நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அனுபவித்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு எதிராளி எங்கள் மேல் பொறாமை கொள்கிறபடினால் இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வருகிற சில உபத்திரவங்கள், துன்பங்கள்னால் இந்த உலகத்தில் சில போராட்டங்கள் உண்டாகிறது என்ற அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. இந்த தெளிவு இந்த நாளில் தேவ பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எனக்கே இந்த உபத்திரம் வந்துச்சு, எனக்கே இந்த போராட்டம் வந்துச்சுன்னு சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிக்காதபடி, உலகத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது என்பதை குறித்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளட்டும். ஆனால் இரண்டாவதாக, இந்த உலகத்தில் போராட்டங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றின் மேலும் நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்ற சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், போராட்டங்கள் மேல் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற அந்த சத்தியத்தின் வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்து இந்த வெற்றியின் மனப்பான்மை, உம்முடைய பிள்ளைகளின் மனப்பான்மையை மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போராட்டங்கள் உண்டு என்று சொல்லி பிற்போக்கான ஆண்டவரே சலிப்பு நிறைந்த
பயந்தவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறாமல் அதற்கு பதிலாக கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் என்ற சத்தியத்தை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகள் தாவீதைப் போல ஜெயத்தின் எண்ணமுடையவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் நம்பிக்கையும் விசுவாசமும் நிறைந்தவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறட்டும். அப்படியே நீர் செய்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.